ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடெண்ட் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மொபைல் மூலமாகவே நம்மளோட பேக்ரவுண்டை க்ராப் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லைனா கட் பண்ணி நம்ம வேறு ஒரு பேக்ரவுண்டோட வீடியோவாக ப்ளே பண்ணலாம். அது எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னா உடனே அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பப்போல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் கைன் மாஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் ஆகும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு வியூ இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்துருவோங்க. இதில் ஆப்பில் என்ன ஒரு உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஷூட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நீங்கள் இருக்க இடத்துலேருந்து இல்லாமல் ஒரு க்ரீன் கலர் லேயரில் அப்படி இல்லைனா ஒரு பிளைன் லேயரில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஷூட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீடியோ ஷூட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இதை பேக்ரவுண்டாக வைக்கணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை வச்சு காட்டுறேன். இதை வச்சுட்டு இது வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணி 0.00 கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சைடில் லேயர் அப்படின்னு இருக்குல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலரில் வச்சு பேக்ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுவரையும் பண்ணல, நான் இதில் வச்சு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இது கூகுளில் டவுன்லோட் பண்ணேன். இந்த பேக்ரவுண்டை உங்களுக்கு ஃபுல் சைஸ்க்கு வச்சுருங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு அந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுருங்க. ஜஸ்ட் வச்சுட்டு இந்த ரைட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த குரோமா கீங்கிறது வந்து டிசேபிளில் இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் க்ரீன் வந்து போயிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு பேக்ரவுண்ட் நீங்கள் வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த கீ கலரில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் நீங்கள் வச்சு பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ண கையோட அந்த கீபோர்ட் குரோமா கீயை டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இந்த இந்த பேக்ரவுண்டில் இந்த நம்ம ப்ளே பண்ணுற வீடியோ ப்ளே ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து தென் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது வந்து உங்களுக்கு கேலரிலே சேவ் ஆகிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஈஸி ட்ரிக். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக்